ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு விழுது எப்படி வந்துட்டு அரைச்சி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்துட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களும் வந்துட்டு எப்படி ப்ரிசர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டில் கால் பகுதி தான் இஞ்சி இருக்கணும். ஸோ அந்த இஞ்சி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலை வந்துட்டு பீல் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் பூண்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோல் நீக்கிக்கலாம். நான் இன்றைக்கி தோல் நீக்கலை. இஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன், ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சியை வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இஞ்சி அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃபைன் பேஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அதை நல்லா அரைச்சிக்கலாம். அதனால கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு அது கூட சேர்த்து நல்லா கரகரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது இஞ்சி நல்லா பேஸ்ட் ஆகிடணும், பூண்டோட தோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்துட்டு உப்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயில், வெஜிடபிள் ஆயில். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு நான் இந்த அளவு அரை கிலோ பூண்டுக்கு கால் கப் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இடையில வந்துட்டு அந்த மீதி இருக்க பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா பூண்டு ஆயில் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். ஸோ தோல் நீக்கி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய மில்க் ட்ரேல நீங்கள் வச்சுருங்க. இது வந்துட்டு நீங்கள் 6 மந்த்ஸ் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சாலும் தாராளமாக கொண்டு போகலாம். சூப்பராக வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. நம்ம இப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணணும். ஒரு துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு இஞ்சி பூண்டு விழுந்து கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.